வணக்கம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதான் செய்ய போறோம். உருளைக்கிழங்கு தோலை சீவிக்கலாம், சக்கு சக்கு சக்குன்னு தோலை சீவி கிளீனா தோலை சீவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கிழங்கு வெட்டிக்கலாம், அப்படி வெட்டணும் பாருங்க. கத்த 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 தண்ணியில் தண்ணியில் வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க கழுவணும், ஒரு மூணு தண்ணியில் கழுவணும், மூணு நாலு தண்ணியில் கழுவணும், அந்த கரை எல்லாம் போகணும். தண்ணியில் கழுவிட்டே இருக்கணும், ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணியில் கழுவிக்கலாம். அப்போ தான் சிப்ஸ் நல்ல வெள்ளையாக சூப்பராக வரும். சும்மா அப்படியே வெட்டி போட்டு அப்படியே போடக்கூடாது. தண்ணி மூணு, ஒரு நாலு தண்ணி கண்டிப்பாக, நாலு நான் நாலு தண்ணி தான் கழுவணும். கழுவிட்டு நாலு தடியில் கழுவி தண்ணி எல்லாம் வடிகட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் இது மாதிரி எடுத்து போட்டு போட்ட உடனே கிண்டணும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கணும், கிண்டி விட்டு அப்படியே படைக்கணும், பட 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 ஒன்று அடிக்கணும். சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே அள்ளி இப்படி கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒரு ஷீட்டில் எதுவும் நான் போட்டுக்கலாம், ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு மிளகு பொடி உப்பு மிளகு பொடி கலந்து மேலே அப்படியே தூவி விட்டுருணும், மலை சாரல் போல் போட்டு ஷேக் பண்ணணும். அப்படி கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே, உப்பு மிளகு பொடி போட்டு அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா பக்கம் வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக வந்துடுச்சு, எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு, எல்லா பக்கம் வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதா? அடா 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 ஜாமுன்னு இருக்குதாம்மா. சூப்பர், நல்லா இருக்குதுன்னு இன்னொரு பீஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. அப்புறம் அடுத்த வீடியோ தான். நன்றி, வணக்கம்.